வாழ்க வளமுடன். இப்போ உலக நாட்டில் எல்லாருக்கும் கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறது. இது எதனால எதிர்ப்பு சக்தி ரொம்ப யார்கிட்டையும் இல்லை. அதனால இப்போ நாங்க ஒரு மருந்து தயார் பண்ணியிருக்கோம். நாட்டு மருந்து தான் இது. அந்த காலத்துல செஞ்சு நாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்போம். இதை இப்ப நாங்க தயார் பண்ணியிருக்கிறோம். இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா, அதாவது கொரோனா வைரஸ் வந்து நம்ம கிட்ட சேராது. இது ஏன்னா நம்ம கிட்ட இதை சாப்பிட்டா எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கும். அதை தான் நான் இதை செஞ்சு இப்போ எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறேன், வெளியில இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கறேன். நீங்களும் உங்க வீட்டுல இதை வந்து செஞ்சு நீங்களும் உங்க குழந்தைங்க, நீங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம். உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அத்தனை இங்க வைத்திருக்கிறேன். இது நீங்க எல்லாமே நீங்க பாத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்க செஞ்சுக்கலாம். இது நான் வந்து இது சொல்லிடுறேன். நான் 100 பேருக்கு உண்டான கஷாயம் இப்போ தயார் பண்ண போகிறேன். இது 1 லிட்டர் பாட்டில். 1 லிட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நான் 1 லிட்டர் என்பது 10 லிட்டர் இதுல போடுகிறேன். 10 லிட்டர் இதுல போடுகிறேன். 100 பேருக்கு உண்டானது. இப்போ இதுல வந்து முதல்ல இந்த மஞ்சளை நான் போடுறேன். ஏன்னா தண்ணி இப்போ கொஞ்சம் சூடாயிடுச்சு. தண்ணி கொஞ்சம் இந்த மஞ்சளை, விரல் மஞ்சள் இதை 2-3 துண்டா நறுக்கி இதில் போடணும். அதை போட்டு உடனே இந்த கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் இந்த 100 பேருக்கு உண்டானது. இது வந்து சின்ன கரண்டி, இதில் 2 கரண்டி நான் போடுறேன். அதன் பிறகு இது ஓமம். இதுலயும் வந்து நான் இந்த மந்த கரண்டியில 2 இது கூட சேர்க்கிறேன். இதை இது சேர்த்த உடனே நான் கொஞ்சம் மூடி வச்சிருவேன். ஏன்னா இது நல்லா கொதிக்கணும். இப்ப அதன் பிறகு மீதி இருக்கிற பொருள் எல்லாம் நான் இதை உங்களுக்கு எப்படி பண்ணணும்ன்றத செய்முறையை உங்களுக்கு காமிக்கிறேன். இஞ்சி இதுல கூட போடுகிறேன். இந்த கரண்டியால 1.5 கரண்டி மிளகு இதில் கூட சேர்த்துக்கிறேன். பிறகு சீரகம் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பிறகு பெருங்காயம் பொடி, அது ஒரு இந்த கரண்டியால் ஒரு 1/4 கரண்டி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பிறகு பூண்டு ஒரு 4 இது கூட சேர்த்துருக்கேன். அதன் பிறகு இது வந்து கீழாநெல்லி, இது கீழாநெல்லி, இதுதான் அதோட இது. இந்த இதை வந்து இவ்வளோ அளவு எடுத்துக்கொண்டு இதில் நல்லா தண்ணியில் அலசிடணும். ஏன்னா இது வந்து நம்ம பறிச்சுட்டு வந்து தூசு நிறையா இருக்கும். அதனால் இதை அலசி இதில் போட்டுக்கிறேன். பிறகு இது துளசி, இது இன்னும் கூட இருந்தால் கூட போடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் இல்லை என்னோட, அதனால் இருக்கிறத நான் இப்போ இதை போடுறேன். பிறகு இது வேப்பிலை, இது வேப்பிலை நம்ம நாட்டில் நிறையவே கிடைக்கும். இது இதுதான் ஜாஸ்தி சேர்க்கணும். இதையும் இதில் போட்டு விட்டு பிறகு இன்னும் நிறையவே இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது ஏன்னா கசப்பு தன்மை தான் உடம்புல நிறையா வேணும். அதற்காக இதை அதில் போட்டு விட்டு நான் இதையும் நல்லா அலசி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சியில நல்லா அரைச்சுக்கிறேன். ஆகி இப்ப இது நம்ம மிக்சியில நல்லா இதை அரைச்சுக்கிறேன். இப்ப இது பேஸ்ட் மாதிரி ஆயிருக்கு. இது நான் இப்ப அப்படியே வச்சிருக்கிறேன். இது இந்த தண்ணி கொதிக்குதா என்ன நம்ம பார்க்கணும். இன்னும் இது இது கொதிக்கல, இன்னும் இது நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால இது அப்படியே வச்சிருக்கேன். இது மூடி நல்லா கொதிக்கணும். அது ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் நல்லா கொதிக்கணும்.
கொதித்து விட்டது, நல்லா கொதிக்குது. இப்போ இது கூட இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட சேர்க்க போறோம். இப்ப இத நம்ம அதோட அந்த கொதிக்கிறது, இது இப்ப நல்லா கொதிக்குது. கொதிக்கும் போது இதையும் அதுல சேர்க்கணும். ஆனா இது வந்து 100 பேருக்கு உண்டானது. இது இப்ப நாங்க இது போனது 100 பேருக்கு உண்டானதை நாங்க சேர்க்கிறோம். இப்ப இது சேர்த்தாச்சு. இது இப்ப நல்லா ஒரு கொதி வரணும். இது இப்ப இதை நல்லா இதில் போட்டுட்டு இப்போ நாம இதை நல்லா இப்படி தொடங்கி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும். அது ஏன்னா அந்த வாசனை வெளியில போகாம இருக்கும் கோசம் இப்ப அதை நான் மூடி வச்சிருக்கிறேன். அது வந்து ஒரு கொதி வந்த உடனே அதை நிறுத்திடணும். நிறுத்திட்டு இறக்கி அதை நல்லா வடிகட்டி இதுல வந்து நமக்கு தேவையான இது நாட்டு சக்கரை, இது நமக்கு தேவையானதை இந்த மாதிரி 1 கப்போ இல்ல 1.5 கப்போ அதில் சேர்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் குழந்தைங்க குடிக்கிறதுனால அது கொஞ்சம் ஆட் பண்றோம். இது சேர்க்கிறோம். இது ரொம்பவும் ஸ்வீட்டா இருக்க கூடாது, ஆனா கசப்பு இருக்கணும். இப்ப இது நல்லா கொச்சிட்டு இது கொச்ச உடனே இப்ப நாங்க இத வந்து மூடி வச்சிருவோம். மூடி ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இதை வடிகட்டி இந்த நாட்டு சக்கரை கலந்து சூடா நம்ம குடிச்சிடலாம். 3 மணிக்கு 1 வாட்டி குடிச்சா நம்ம உடம்புல எந்த கிருமி வந்து சேராது.